ஹாய், ஹலோ, வணக்கம். வந்தனா, நான் உங்கள் சரவணா மற்றும் அநீதி ஐயப்பன். இன்னைக்கு நம்ம சினிமா சிட்டி நிகழ்ச்சியில உலக புகழ்பெற்ற ஷோ கிட்டத்தட்ட 3000 மில்லியனுக்கு மேல நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. கூகுள்ல இருந்து நாளைக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க. இப்படி ஒரு ஷோவை ஷேர் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் ஏற்படும், ஆமா, வயிற்றுப்போக்கு ஏற்படும், இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. கடைசியில இப்படிக்கு மட்டும் நானு ஓகே. நம்ம சினிமா சிட்டி நிகழ்ச்சியில காதலிக்க யாரும் இல்லை, தளபதி 66, கேஜிஎஃப் மற்றும் கவன், இது போன்ற அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். டைரக்டர் கமல் பிரகாஷ் அவரோட இயக்கத்தில் நம்ம இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜிவி பிரகாஷ் விஜய் ஆண்டனி ரெண்டு பேரும் சேர்ந்து, விஜய் ஆண்டனிலாம் கிடையாது, ஜிவி பிரகாஷ் மட்டும்தான். 2019 வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் இயக்குனாங்க. என்ன அப்படின்னா, 3 வருஷமா வந்து படமே எடுக்க முடியல, படம் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு இல்லை, கொரோனா கொடிய வைரஸ் தான் காரணம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆன படம் தான் என் மைண்ட் வாய்ஸ் காதலிக்க யாருமே இல்லை. மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசில் கை வைக்கிறேன், அது ஹார்ட் கூட சைட் இருக்கு. ஓகே, எதுக்கு மாஸ்க்லாம் போடுறேன்? கோவிட பத்தி பேசுதுல்ல, சேஃப்டி சேஃப்டி முடியாது. மைண்ட் வாய்ஸ்ன்ற நடிகர் ஜீவ் பிரகாஷ் மற்றும் ரைஷா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்ச ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க யாருமில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு, அப்புறம் ஆனந்த்ராஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபி ராமர், அப்புறம் என்னமா ராமர், அப்புறம் வந்து இவங்களாம் வந்து இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போயே 2019 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இது வந்து கோவிட்னால வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பாதி இது அப்படியே நின்றதை வந்து திருப்பி கூடிய உறவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் வந்து திரையரங்கில் வந்து வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கண்டிப்பாக கொடுப்போம். படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா சுட சுட நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஹிந்திக்கு வந்து ஜிவி பிரகாஷ் போகிறாரு, அவர் ஹாலிவுட் படம் சைன் பண்ணுறாரு. நடக்கும் நடக்கும், ஆனால் இது இப்போ இந்த படத்தில் நடக்கலை. இயக்குனர் வம்சி அவரோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 66. இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ராஷ்மிகா மந்தானா நடிக்கிறா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்தி சனான், நம்ம கூட ஆண்டு மேனகி பரமசுந்தரி, ஸோ அவங்க வந்து நடிக்கிறா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இருக்காங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் கூடுதலாக ஒரு ஆள் வந்து சேர்த்துருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கல. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அது யார் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னா ரெண்டு பேர் இல்லையா? அதுதான் படக்குழு வந்து இன்னும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல. நம்மளை மாதிரி வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் சொல்றது தான் சொல்லுறதுன்னா நடிப்பா கோபால் நடிப்பா. ஸோ நம்ம நம்ம திஷா பந்தானி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. மாற்றி சொல்கிறேன்னா படக்குழு மாத்திரம் மாற்றினா சொல்ல முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திஷா பந்தானி நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு 70-80% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து படத்தில் இணையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சரவணா வாங்கிட்டு ஒரு டிடி காசுனே இல்லை. மற்றும் கேஜிஎஃப் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படக்குள்ளுமே சொல்கிறாங்க. ஏன்னா இதை பற்றி என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கலாமா அந்த படம் பார்க்கலாமா, நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தோம், அதை பார்த்துட்டு அப்படியே அப்படியே எடுக்கலாம். அது பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தோம், மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் இந்த படம் பார்த்தா ஏன் அந்த படம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஸ்டார்ஸ் தான், ரெண்டு பேருமே எங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படமுமே பார்ப்போம். 13ஆம் தேதி தளபதி படம் பார்த்தோன்னா 14ஆம் தேதி ராக்கிங் ஸ்டார் யாஸ் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க.
வேற இயர் ஓபனிங் வேற எல்லா கம்பெனிலயும் சாலரியும் லேட்டா போறாங்க. காசு இருக்கிறப்ப வந்து படம் போய்க்குப்பாங்க. நீ வந்து உன் ஆரோக்கியத்துல இங்க கொட்ட வேண்டாம். சோ இதுல ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா கேஜிஎஃப் 1 ரிலீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறேன். சம்பளம் கரெக்டா கொடுக்காத கம்பெனியை பத்தி படம் எடுக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன் கீழே உன் கீழே வேலை பார்க்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அகைன்ஸ்டாக வந்து நிற்பாங்க. நீ ஒரு கம்பெனி வேணா கொடுக்க போகிறான். என் பேர் போட்டுக்கிறேன். அதற்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது. எம்ஐ எருமையில் எதுக்கு வர்றான்? கேஜிஎஃப் 1 ரிலீஸ் ஆன டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி 2 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கமரு மற்றும் சீதகாதி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திரையரங்கில் வந்து அந்தளவுக்கு இது கிடைக்கல, இடம் கிடைக்கல. அதாவது ஒரு சில தேட்டரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 1 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மிகப்பெரிய ஸ்டார் நம்ம தல தளபதி அந்த மாதிரி படங்கள்லாம் எதுவும் ரிலீஸ் பண்ணல. சூப்பர் ஸ்டார் படமோ இல்லை கமல் ஸ்டார் படமோ எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 1க்கு வந்து அந்தளவுக்கு தேட்டர்களில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாச்சு. ஆமாம், 8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் 1 பன்னு கிடைக்கும். வேற லெவல். ஸோ அந்த மாதிரி அதுதான் ஆக்சுவலி உண்மையில அது அந்த படத்தில் வந்து அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹூஸ் பம்ப்ஸ் மாத்திட்டாங்களே இப்ப நம்ம பிரகாஷ்ராஜ் அப்படின்றது நல்லா இருக்கும். கிரிப் இருக்கும். ரொம்ப கனியும். ஏய் என்னையா அப்படின்னு கலைஞன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமாட்டோகிராஃபர் இது நல்ல ஒரு இயக்குனர். சினிமாட்டோகிராஃபர் இல்ல, கேமராமேன். ஏதாவது சொல்லி சொல்லி தானே திருப்பி அதுல வருவ. இப்படி சுத்தியானே நீ இப்படி வருவ. இப்போ நல்ல நல்ல கேமராமேன். அது மட்டும் இல்லாம மிக நல்ல ஒரு நல்ல நிறைய படைப்புகளை கொடுத்த புது புது படைப்புகளை கொடுத்த இயக்குனர் நம்ம கேவியான. எப்படி படம் எடுக்கிறாருன்னு அவரே ஒரு கிண்டல் வேற பண்ணிருப்பாரு நயன் படத்துல. ஆமா ஆமா, அது உண்மையா கூட இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் மத்த ஜானர்ல படம் பாக்குறவங்களுக்கு கேவியான படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இருக்கும் யார வில்லன் நினைக்கிறோமோ அவன் ஹீரோ, யார வில்லன் நினைக்கிறோமோ அவன் வில்லன். அப்படிதான் சொன்னது புரியல. புரியாது. ஏன்னா எனக்கே வந்து புரியாம இவ்வளவு ஓட்டிட்டு இருக்கேன். சொல்ல உங்களுக்கு புரியாது. அதாவது நம்ம சூர்யா சார் எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் அயன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கெரியர்ல ஒரு மிக ரொம்ப முக்கியமான படமே சொல்லலாம். அதே மாதிரிதான் ஜீவாக்கும் கோபடம். அதே மாதிரி ஈவன் இப்ப கவன் படம் கூட நல்லதா இருக்கும் நம்ம விஜய் சேதுபதிக்கு. அதுல கூட நம்ம டிஆர் நியூ இயர் வந்தா கூட அந்த சாங் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா சாங் அவர் அந்த சாங் தான் ஹாப்பி நியூ இயர் அந்த சாங் தான் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஆர் பாடி அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கேவியானந்த் அவர்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் எது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆச்சு. ஸோ அதுக்காண்டி அந்த அப்டேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடனா ஜபாஸ்டின் அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. பிரேமம்ல பிரேமம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் பிரேமத்தை மறக்க முடியலங்க. எப்படிங்க முடியும்? அந்த மாதிரியா? அதான் சார் இப்போ நீ ஷோ பண்ணி முடிச்சாலும் ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க, அசிங்கமாக திட்டாங்க, வாங்க. ஸோ நம்ம கவன் படம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாஸில் வந்து கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. ஸோ அவ்வளோதான் இதோட அப்டேட் முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, குறையிலே இருக்குது நிறையா தான் சொல்லலை. எல்லாத்தையும் வஞ்சிச்சா வந்து இப்படி தான் அசிங்கமாக திட்டுவாங்க, அதனால் என்ன சொல்கிறது இப்படி தான் குறையேறும். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் முருகேசன் மற்றும் அடுத்தவர்களிடம் திட்டு வாங்கியே பழகி போன அநீதி ஐயப்பன். நன்றி சார். சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. பார்த்தீங்களா உயிர் போற தருணத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு உழைக்கிறாப்ல. அதுதான் அதுதான் அந்த டெடிக்கேஷன். நன்றி, வணக்கம். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.